ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம், ஹலோ எவ்ரிவன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ வி என்டர் 2020 சொல்லலாம். அண்ட் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2020 இந்தியா வல்லரசு ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்கோர்ஸ் வல்லரசு ஆகிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் மூவிங் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டு டிஜிட்டல் ரெவல்யூஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸாக வந்துருச்சு. ஈவன் கையில் வச்சுருக்க காசுலேருந்து சரி, சாப்பிட்ற சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது சரி, ஈவன் இப்போ ட்ராவலிங்கும் சரி, எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சுங்க. எடுத்துக்கோங்க, நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு ஏதோ பொருள் வாங்கினாலும் சரி ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம், சாப்பிட்னாலும் ஆன்லைன் ஒரு இடத்துனா இது போகணுன்னு வைங்களேன், பஸ் ஏறி போனாலும் சரி ஆன்லைனில் போய்க்கலாம், ஆன்லைனில் ஊபரோ உலவோ ஆர்டர் பண்ணி போய்க்கலாம். அதே மாதிரி தாங்க வேர்ல்டு வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக மாறிடுச்சு. பட் இன் அதர் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் லைக் ஏர், வாட்டர், நாய்ஸ், லேண்ட் பொல்யூஷன் அண்ட் பிளாஸ்டிக் யூசேஜ், இதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரியும். அண்ட் ஆல்சோ பிளாஸ்டிக்னாலே எவ்வளோ கேன்சர் வருதுங்களும் தெரியும். ஸோ சைமல்டேனியஸ்லி பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையா எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டில் கூட கேரி பேக் லைக் பிளாஸ்டிக் பேக்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. எந்த ஷாப்ஸும் இப்போ கொடுக்குறதில்ல, வீட்டிலேருந்து கட்டப்பையோ இல்லை துணிப்பையோ தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பிளாஸ்டிக் அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ஸ்டெப் முன்னாடின்னு சொல்லலாம். அதாங்க லைக் நம்ம போகிறது ஒரு ஜூஸ் ஷாப் போகிறோம். ஸோ அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் ஷாப்பில் கிளாஸோ இல்லை பிளாஸ்டிக் கப்போ எதுவுமே கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லெவல். வாங்க நம்மளே போய் அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஈட்ராஜா ஜூஸ் கார்னர்னு சொல்லிட்டு இங்கே இருக்கலாம், அதே ஷாப் தான். ஸோ நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸஸ் இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க அங்கே போய் என்னென்ன ஜூஸஸ் இருக்குது, அது எப்படி பண்ணுறாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். இது ஏன் ஃப்ரூட் இது பாஷியல் ஃபுட் அந்த பாஷியல் ஃபுட் அந்த ஏன் ஃப்ரூட் இது ஃபேஷன் ஃப்ரூட் சொன்னாங்க. இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அனதர் ஃப்ரூட் வந்து மஸ்ட் ஆரஞ்சு இருக்குது. ஸோ ஆரஞ்சு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீரியஸ்லி மஸ்லன்ஸ் செமையாக இருக்குது. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த ஜூஸோட திக்னஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ டார்க்காக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தண்ணியும் இல்லாமல் அப்படியே கெட்டியாக இருக்குது. ஒரு பேஸ்ட் ஒன்று பேஸ்ட் வந்து அப்படியே குடிச்சா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. செம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ என்னென்ன ஃப்ரூட் தோல்லாம் இருக்கோ அது எல்லாமே மாட்டுக்கு இங்கே வர கவுக்கு வந்து ஃபுட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஜூஸ் குடிச்சிட்டு ஃப்ரூட்டு நான் சாப்பிட்றப்பெல்லாம் நம்மளே சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிடாம வேஸ்ட்டாக இருந்தால் இது அப்படியே கவுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ சொல்லுங்கள், நேச்சுரலாக எல்லாமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இது பேஷன் ஃப்ரூட் சொன்னாங்க, இது எப்படி டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்கின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ நிறைய சாப்பிட்டதில் கலரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் டேஸ்ட் எப்படின்னு தெரியல, நான் குடிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இது ஒரு மாதிரி புளிப்பாக எப்படி சொல்கிறது, லெமன் அண்ட் ஆரஞ்சு கலந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. அது அவர் மாதிரி புளிப்பாக சொல்கிறேன், எலுமிச்சம்பழ மாதிரி கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இதில் உள்ள அந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா தெரியுமா, டிஃப்ரெண்ட்டாக லைன் லைனாக வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. ஸோ நல்லா இருக்குது. அந்த உள்ள வந்து சாட் மசாலா மாதிரி ஒரு பவுடரும் போட்டுருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்பைசினஸும் கூட சேர்ந்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்குது, பிடிக்கிறது. ஸோ இதை நான் இன்னொரு அடி போய் வாங்கிட்டேன். நான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஆல்ரெடி ரெண்டு அடி குடிச்சிட்டேன். இதை 3 times ரீஃபில் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்குங்க. அது ஒரு சாட் மசாலாவே தண்ணியில் கலந்து அப்படி குடிச்சு அப்படி இருக்கும். நம்ம அந்த பானிபூரி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா ரசம் கேட்போம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டு ஸ்வீட்னஸோட இருக்குது. அந்த ஃபுட் நல்லாயிருக்கு. மல்லேஸ்வரம் வந்தாகல லைக் வந்து ஏனக்கந்தர் ஆக்சுவலி ஈட்டிங் இட்ஸ் நேச்சுரல். ஏನು ಇಂದೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಇಂಗ್ರೀಡಿಯಂಟ್ಸ್ ಅದು ಅಲ್ಲ ಆ್ಯಡ್ ಮಾಡಲ್ಲ, ಶುಗರ್ ಎಲ್ಲ ಆ್ಯಡ್ ಮಾಡಲ್ಲ. ಆಮೇಲೆ ಎಸ್ಪೆಷಲಿ ಗೆಟ್ ಇಟ್ ಇನ್ ದ ಶೆಲ್ ಇಟ್ಸೆಲ್ಫ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ, ನಾಟ್ ಇನ್ ದ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಆರ್ ಸಮಥಿಂಗ್. ಸೊ
how we feel it's more healthier than drinking in the plastic glass right now. So this is amazing concept. So we are in this Eatraja. So they have zero waste concept where they give juices in these shells, like fruit shells. Around 30 kilometers. Yeah, that is like another. This is like our vegan plan. Amazing. என் பேர் வந்து ராஜா. இது பெங்களூர்ல மல்லேஸ்வரம் இருக்கிற ஒரு சின்ன ரோட் சைட் ஜூஸ் சென்டர்னு சொல்லலாம். இது பேர் வந்து ஈட்ராஜா. நம்ம வந்துட்டு இப்போ எல்லோரும் கேட்டிருக்கோம், 2019 ஆல்ரெடி கேப் டவுனில் வந்துட்டு தண்ணியே இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு. அடுத்து வந்துட்டு பெங்களூரில் தான் தண்ணி இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஒரு ஜூஸ் சென்டர்னாக்கா ஒரு ஜூஸ் சென்டரில் ஜூஸ் சர்வ் பண்ணிருக்கோம், ஒரு கிளாஸில் தான் சர்வ் பண்ணுவோம். ஆனால் அதை கழுவுறதுக்கு அலம்புறதுக்கு அதை விட ஜாஸ்தி வாட்டர் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி நாங்கள் தடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறப்போ இந்த ஒரு கான்செப்ட் வந்தது. வாட்டர்மெலன் எனக்கா வாட்டர்மெலனில் கட் பண்ணால் ரெண்டு கப் மாதிரி ஆகிடும். அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதே கப்பில் அந்த பழத்தையே கப் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும். தண்ணி மிச்சம் பண்ணலாம், அப்புறம் குடிக்கிறப்போ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். எல்லாத்தோட மேலே இது வெரி ஹெல்தியாக. அப்படி எல்லா ஃப்ரூட்ஸும் இதே மாதிரி நாங்கள் ஃப்ரூட்டில் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கும்பர் லைன் ஜூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ ஃபேன் ஆகிடுவீங்க. அவ்வளோ எது சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடலாம். கொய்யாக்காய் சாப்பிடலாம், நாங்கள் குக்கும்பர் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், அதில் அதே ஜூஸ் போட்டு கொடுப்போம். எதாவது சாப்பிட முடியாதோ வாட்டர்மெலன் மஸ்மெலன் இதெல்லாம் நாங்கள் பசுமாட பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலி ஒன்றுமே வேஸ்ட்டு உண்டாக்காத ஒரு ஸ்மால் ஜூஸ் சென்டர் மல்லேஸ்வரம். தேங்க்யூ. எதிர்பார்க்காத விஷயம், அவங்க ஓனரே வந்துட்டு ஒவ்வொரு ஜூஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே காமிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு அவங்க கடையை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னோம், தாராளமாக அவங்க தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. ஸோ யா, இவங்க எடுத்துக்க முயற்சி ஒரு நல்ல பாராட்டமாக முயற்சி தான். எல்லோரும் இதே மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸோ எவ்வளோ தூரம் பிளாஸ்டிக் கவர்ஸோ பிளாஸ்டிக் பிளேட்ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் நம்ம நேச்சுரலாக பயோடிக்ரேடபிள் மக்கிற குப்பைகளை யூஸ் பண்ணுறோமோ அதுவே ரொம்ப நல்லது என்னை கேட்டேன். அண்ட் அவங்கள்ட்ட பேசினோம் ரொம்ப கிளியராக சொன்னாங்க. ஸோ நாங்கள் எந்த வித அடிட்டிவ் கெமிக்கல் அடிட்டிவோ எந்த வித ஆர்டிஃபிஷியல் எதுவுமே யூஸ் பண்ணல, நேச்சுரல் ஃப்ரூட்டோ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈவன் அந்த தோலை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ண கிடையாது. அதை அங்கே மாட்டுக்கு இங்கே சாப்பாடு போகிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யா, நானும் எல்லா வெரைட்டி டேஸ்ட் பண்ணிட்டேன், செம்மையாக இருந்துச்சு. அந்த எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நானே ஜூஸ் பீட்ரூட் இதெல்லாம் எனக்கும் சுத்தமாக பிடிக்காது. அந்த ஜூஸாக குடிக்கிறப்ப எனக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ பிடிச்சி. இப்போ நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரம்னு சொல்லிட்டு மெஜஸ்டிக் வந்து ஜஸ்ட் 10-15 மினிட்ஸ் ரீச் ஆகலாம். அண்ட் நீங்கள் வரதுக்கு லைக் மெஜஸ்டிக்லேருந்து பஸ் ஆர் ஆட்டோ எதுனா ரீச் ஆகலாம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரம் சாய்பாபா டெம்பிள்னு, மல்லேஸ்வரம் மெயின் ரோடு இது. ஸோ சாய்பாபா டெம்பிள் ஒட்டி நெக்ஸ்ட் டு சாய்பாபா டெம்பிள் அந்த ஜூஸ் ஷாப் இருக்குது. அதுக்கடுத்து காட்டு மல்லேஸ்வரம் சிவன் டெம்பிள் இருக்கும். ஸோ சிவன் டெம்பிள் சாய்பா டெம்பிள் நடுவில் அந்த ஜூஸ் ஷாப் இருக்குது. ஸோ யாருனாலும் தெரியாது, இந்த ஏஜ் தான் குடிக்கணும் அப்படிலாம் இல்லை. குழந்தைங்கள்லேருந்து லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இல்லை ஒர்க் பண்ணுறவங்க சரி, ஈவன் ஏஜ் ஆனவங்களும் சரி, ஃப்ரூட்ஸுங்கிறது நல்லதான், யாருனாலும் சாப்பிடலாம். ஸோ தாராளமாக யாருனாலும் வந்து வெரைட்டிஸ் எல்லாம் குடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஹெல்த்தான இடம் தான் சொல்லலாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் எங்கள் ஒன் பீட்டு சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் அடுத்தது வீடியோஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா சைடில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலி ஜஸ்ட் மூவிங் ஃப்ரம் ஹியர் அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் பிளேஸ் என்ன இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் போகிறோங்கிறது அப்கமிங் அப்டேட்ஸ் சொல்கிறோம். தேங்க்யூ ஆல்.